பஜாஜ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ இந்த வண்டிக்குரிய பார்ட் நம்பர் ப்ளக்கு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் இதோடைய பார்ட் நம்பரு. இந்த பார்ட் நம்பர் பார்த்துங்க, இதுதான் இதுக்கு வரக்கூடிய ப்ளக்கு. ஸோ எஞ்சிகேல இதோடைய பார்ட் நம்பர் ரெண்டு ஸ்பார்க் ப்ளக் வரும், இதுக்கு ரெண்டு ஸ்பார்க் ப்ளக்கு. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஏன்னா நம்ம மாற்றி மாற்றி போட்டோம்னா வண்டியுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ அதுதான் இது ஒரு தகவல். இதுதான் ரெண்டு ப்ளக்கு. ஸோ லெஃப்ட் ரைட்டு ப்ளக்கு வரக்கூடிய ஸ்பார்க் ப்ளக் இது. ஸோ எஞ்சிகே இதோடைய இந்த வண்டிக்குரிய பார்ட் நம்பர் ப்ளக்கு. ஸோ கஸ்டமர் வந்து இதுதான் போட்டிருந்தாங்க, கஸ்டமர் வந்து இந்த ப்ளக்கு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளக்கு போட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வேலை செய்யாது. ஸோ அதுதான் ஒரு முக்கிய தகுப்பு. ஸோ நம்ம எந்த ப்ளக்கு போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த பார்ட் நம்பர் இருக்குது. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த பார்ட் நம்பர் போடக்கூடாது. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ நன்றி. பஜாஜ் 125 ஏர் ஃபில்டர் மாற்றுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவல் வந்து மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா இப்போ இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி லாக் மாதிரி வரும். ஸோ அழகாக அந்த ஃபோம் அப்படி உள்ள அப்படி வச்சு அழகாக லாக் பண்ணிங்க, லாக் பண்ணிவிட்டு அடுத்தது இது இதை வந்து இந்த கார்னர், இந்த கார்னரை பார்த்துங்க. கார்னரை பார்த்துக்கிட்டு இப்படி ஸோ இந்த மாதிரி லாக் ஆகிடும். இது அதே மாதிரி இந்த பக்கம் எல்லாமே லாக் ஆகிடும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளமாக வடிவாக இருக்கும், ஒரு டேப்பராக. ஸோ இது எதுக்குன்னா இதுதான் நம்ம கார்பெட்டரில் சுத்தமான காற்று உள்ளே போகக்கூடிய ஒரு விஷயம். இந்த இது வந்து அழகாக இதில் பொழைஞ்சிடும். இப்படி மாற்றியும் போட முடியாது, இப்படியும் போட முடியாது. ஸோ இந்த டேப்பரில் இந்த மாதிரி இதை இப்படி பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஏர் ஃபில்ட்ரு மாற்றுறது எப்படின்ற ஒரு பார்க்கலாம். இப்போ வந்து இது உள்ள கரெக்டாக இங்கே மேலே, இங்கே மேலேயும் இந்த இடத்துல அழகாக படியணும் இது. ஸோ முக்கியமான இதோ ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இப்படி கரெக்டாக இந்த மாதிரி இதில் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதாவது பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது உள்ளே இதை அமுக்கின மாதிரி கரெக்டாக மாட்டணும். இது அப்படியே உள்ளே கரெக்டாக உள்ளே லாக் ஆகிடும். இப்போது வரக்கூடிய காற்று ஃபில்டர் ஆகி உள்ளே போகும், இதில் ஃபில்டர் ஆகி இது உள்ளே எதுவுமே போகாது. அதுதான் வந்து நம்ம பஜாஜ் 125 அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஏர் ஃபில்டர் மாட்டுறோம். இதுதான் அந்த ஒரிஜினல் ஏர் ஃபில்டரு. ஸோ இந்த பாக்ஸு வந்து எப்படி மாட்டலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது வந்து கீழே வரும், இது வந்து கீழே வரும். இப்போது இந்த பாக்ஸ் கரெக்டாக அப்படி மாட்டி அவ்வளோதான். இப்போ இந்த பாக்ஸை மாட்டியாச்சு. மூணு ஏடிஎம் போல்ட்டு வரும், மூணு ஏடிஎம் போல்ட்டு. ஸோ இதுதான் நம்ம மாட்டக்கூடிய ஒரு விஷயம், மூணு ஏடிஎம் போல்ட். இங்கே கிளிப்பு, அதாவது நம்ம ஷீல்டு மாட்டக்கூடிய கிளிப்பு, நம்ம ஷீல்டு மாட்டக்கூடிய கிளிப்பு இது. நாமமாக இதை போட்டுடணும். மூணு ஏடிஎம் போல்ட்டு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. முதல்ல இங்கே போட்டுருங்க, அதுக்கடுத்து லாஸ்ட்டில் இதை ப்ரெஸ் பண்ணி அழுத்தி டைட் பண்ணும். இதுதான் ஏர் ஃபில்டர் மாற்றுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுதான் நன்றி. பஜாஜி சிடி 125 பஜாஜி 125 இது. ஸோ இந்த வண்டியை வாட் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம இது ஜென்ரல் சர்வீஸ், அதாவது எப்படின்னா கஸ்டமர் வெளியூர்லேருந்து வந்திருக்காரு,
சோ கோயிலுக்கு போறதுக்காக இதை ரெடி பண்றாரு. இப்போ வந்து நல்லா கேஸ் பிடிக்கணும் இதை. ஸோ ஏற்கனவே வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நல்லா ஏர் பிடிச்சி நல்லா கிளியராக நல்லா நீட்டாக பண்ணியிருந்தோம். அடுத்தது வந்து செயின் ஸ்ப்ரே. நம்ம செயின் ஸ்ப்ரே வந்து எப்படி அடிக்கணும் அப்படின்ற ஒரு தகவலாக பார்க்கலாம்.